ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம ராதிமா கிச்சனை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிபிகேஷன்ல வரும், உங்களுக்கு பார்க்க ஈஸியா இருக்கும். இன்னைக்கான ரெசிபி என்னன்னு பார்த்தோம்னா டாகி சிக்கன் தாங்க பார்க்க போறோம். தயிரை வச்சு பண்ணக்கூடிய ஒரு சிக்கன் கறி தான், போன்லெஸ் சிக்கன் வச்சு பண்ண போறோம். வாங்க இந்த ரெசிபிக்கு என்னென்ன தேவைன்னு பாத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய ரெசிபிக்கு வந்து பாத்தீங்கன்னா, நான் எடுத்திருக்கிறது போன்லெஸ் சிக்கன். நீங்க போன் சிக்கன் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டா தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு போன்லெஸ் சிக்கன் வச்சு பண்ணி காமிக்க போறேன். சோ அதுக்கு வந்து போன்லெஸ் சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு என்னென்ன மசாலா சேர்க்க போறோங்கிறத பாத்துக்கலாம். ஏன்னா மசாலா எல்லாம் சேர்த்து தயிரையும் சேர்த்து நல்லா வந்து ஒரு ஹாஃப் அன் அவருக்கு ஊற வச்சிட போறோம். அதுக்கப்புறமா தான் நம்ம இதை குக்கிங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். நல்லா ஊர்னா உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ மெயின் இன்கிரீடியன்ட் வந்து தயிர் தாங்க. ஸோ ஒரு கப்புக்கு, இந்த சின்ன கப்பில் ஒரு கப்புக்கு எடுத்து வச்சிருக்கேன். அதை உள்ள சேர்த்துறேன். ஒரு கப் நல்லா ஒரு திக்கான தயிர் எடுத்துக்கோங்க. ஸோ தயிர் சேர்த்துனதுக்கு அப்புறமா மசாலா பொடி, நல்லா காரம் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு பார்த்து தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதுல சேர்க்கிற மசாலா தான் குக்கிங்ல நீங்க சேர்க்க வேணாம், டைரக்டா இந்த சிக்கன் அப்படியே நீங்க மசாலாவோட சேர்த்துடலாம். அப்புறம் தனியா பொடி, அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா தூள், சும்மா ஒரு கால் ஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன். இது கூட உப்பு, சிக்கன்ல நல்லா உப்பு பிடிக்கணும், அதனால இப்பவே நீங்க ஊற வைக்கும் போதே போட்டு வச்சிருங்க. இப்ப மசாலா எல்லாம் சேர்த்தியாச்சு, நல்லா கலந்து விட்டுடலாம். இப்ப என்ன பண்ண போறோம்னா, இதை மூடி போட்டு மூடி வச்சிருங்க. ஒரு ஹாஃப் அன் அவருக்கு நீங்க வெளியவே வச்சிடலாம், ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா வந்து தயிர்ல மேரினேட் ஆகி இருக்கட்டும், அதுக்கப்புறமா குக்கிங்க ஸ்டார்ட் பண்ணும். இப்ப நம்ம தயி சிக்கனுக்கான ரெசிபிய வந்து ஆரம்பிச்சிடலாங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க, அது நல்லா சூடானது, எண்ணெய் விட்டுக்கலாம். எனி ஃப்ரை ஆயில் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் நான் இந்த சின்ன குழிக்கரண்டியில ஒன்னுல இருந்து ரெண்டு விட்டுறாங்க. எண்ணெய் வந்து சூடாயிருச்சு. இப்ப உள்ள வந்து நம்ம கரம் ஐட்டம்ஸ் சேர்த்துக்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்னதா பேலீஃப் எடுத்திருக்கேன் ஒன்னே ஒண்ணு, அப்புறம் சின்னதா பட்டை எடுத்திருக்கேன், அப்புறம் கிராம்பு ரெண்டு எடுத்திருக்கேன், சோம்பு ஒரு கால் டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை உள்ள சேர்த்துருங்க. நல்லா வந்து இந்த மாதிரி பொரியணும், அந்த கரமோட வாசம் கொடுக்கணும். அது கொடுக்க ஆரம்பிச்சதும் நம்ம பொடியா நறுக்கின வெங்காயம், ஒரு வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், உள்ள சேர்த்துக்க. இது கூடவே வந்து ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், உள்ள சேர்த்துருங்க. இது கூடவே வந்து இஞ்சி பூண்டு விழு ஒரு அரை டீஸ்பூனுக்கு எடுத்து வச்சிருக்கேன், அதை உள்ள சேர்த்து. நல்லா வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு எல்லாம் வதங்கி வரட்டும். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு அந்த வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே வந்து நல்லா வந்து சொட்டையாயிருச்சு. இப்போ தக்காளி சேர்க்க போறோம். ஒரு தக்காளி நல்லா பொடியா நறுக்கி வச்சது, தக்காளி ஸ்மாஷியா ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை உள்ள சேர்க்கணும். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு தக்காளி வந்து நல்லா ஸ்மாஷி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தயிர்ல மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா சிக்கன், அதை அப்படியே உள்ள சேர்த்துறோம். சேர்த்துட்டு இதுல கொஞ்சம் தண்ணி விட்டு அலாத்தி சேர்த்துறோம். உங்களுக்கு அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சிக்கனை உள்ள சேர்த்துனதும் தண்ணியும் விட்டாச்சு. ஸோ நீங்க மூடி போட்டெல்லாம் வைக்க வேணாம், ஏன்னா இது வந்து போன்லெஸ் சிக்கன், குயிக்கா வந்துடும், ஒரு 7 நிமிஷத்துலயே வந்துடும். அதனால ஓபன் பண்ணி வச்சே நீங்க சிக்கன் அந்த மசாலாவோட குக் ஆகி வரட்டும். மேத்தி லீவ் சேர்த்து இறக்கிட்டோம்னா முடிஞ்சிடும்.
நம்ம சிக்கன் சேர்த்து இப்ப நல்லா கொதிச்சு வெந்துகிட்டு இருக்கு. இந்த சமயத்துல உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம தயிர்ல சேர்த்துனதோட சரி எக்ஸ்ட்ராவா சேர்க்கல. சோ செக் பண்ணி பாத்துக்கோங்க, ஏதாவது பத்தலைன்னா இந்த சமயத்துல அது வெந்துகிட்டு இருக்க சமயத்துல நீங்க சேர்த்துருங்க. இங்க பாத்தீங்கன்னா நமக்கு சிக்கன் வந்து நல்லா சூப்பரா வெந்துருச்சுங்க. இப்படி எடுத்து நான் கட் பண்ணி பார்த்தேன், டக்குன்னு கட் ஆகுது பாருங்க, இப்படின்னா வந்து கட் ஆகுது. சோ நல்லா வெந்திருக்கு அண்ட் கிரேவியும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேத்தி லீவ் சேர்த்து இறக்கிடலங்க, நல்லா கையில கிரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்பதான் வந்து நல்லா வந்து ஒரு டேஸ்ட் இருக்கும். எனக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சியும் கரெக்டா இருக்கு. இந்த டிஃபன் வெரைட்டிஸ்க்கெல்லாம் தொட்டு சாப்பிட இது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப இத பேன்ல இருந்து இறக்கிடலாம் நம்ம. இன்னைக்கான ரெசிபி பார்த்துருப்பீங்க, இந்த தகி சிக்கன் ரெசிபியை நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்க. இது வந்து டிஃபன் வெரைட்டிஸ்க்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்நேரமும் நம்ம தேங்காய் அரைச்சி ஊத்துறது, முந்திரி அரைச்சி ஊத்துறது, அந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் கிரேவி. அதுவே வந்து தயிர்லேயே வந்து கிரேவி பண்ணுறது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். வேறொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பை, சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.